கற்கும் திறன் கோளாறுக்குரிய குழந்தைகள் அப்படின்னா அவங்களுடைய அறிவு வளர்ச்சி எப்படி இருக்குங்க? பரீட்சை ஆரம்பிக்கும் போது அந்த குழந்தைக்கு வந்து வயிற்றெடுப்பு ஆரம்பிக்குது. அட்டென்ஷன் டெஃபிஷிட் ஹைப்பர் ஆக்டிவ் டிசார்டர்னு சொல்லக்கூடிய கற்கும் திறன் கோளாறுக்குரிய குழந்தைகள் நோயாளிகள் கிடையாது, அது ஒரு குறைபாடுன்னு சொன்னீங்க. பட் அந்த குறைபாடு இருக்கக்கூடிய குழந்தைகள் எப்படி இருப்பாங்க? செருப்பை வலதுகால் செருப்பு இடதுகாலில் போட்டுக்கிறது, இடதுகால் செருப்பு வலதுகாலில் போட்டுக்கிறதெல்லாம் நார்மல். இன்னும் சொல்ல போனால் இடதுகையில் எழுதுவாங்க, சம்டைம்ஸ் வலதுகையில் எழுதுவாங்க. படிக்கிறதுக்கு உட்கார சொல்லும் பொழுது எனக்கு வந்து டாய்லெட் வருதும்பாங்க, பசிக்குதும்பாங்க, வயிறு வலிக்குதும்பாங்க. ஸ்கூலுக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கக்கூடிய குழந்தைகளையும் நம்ம எடுத்து அவங்களுக்கான இதுக்கான ப்ராப்பரான ஒரு விஞ்ஞான ரீதியான ஸ்க்ரீனிங் மெத்தட் வச்சுருக்கீங்களா? இல்லை ஒரு குழந்தை வந்துச்சுன்னா இவனுக்கு படிப்பு வரல, இவன் லேர்னிங் டிசபிலிட்டி தான் இருக்கும் அப்படின்னு எடுத்து ட்ரைனிங் பண்ணிடுறீங்களா? நல்லா நார்மலாக இருப்பாங்க, கவனிப்பாங்க, ஆனால் அதை வந்து உள்ளே எடுத்துகிட்டு போக மாட்டாங்க, ஏதோ ஒரு கனவுலகத்தில் இருப்பாங்க. அந்த மாதிரி